கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் த்ரீ ஸ்கோப்பிங் லெசன் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்கோப்பிங், ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் த எல்இஜிபி ரூல், அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மாடியூல், அண்டர்ஸ்டாண்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவும் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஸ்கோப்பிங். ஸோ ஸ்கோப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸ்கோப் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின் போது அந்த ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்து எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஸ்கோப்பிங் அப்படின்ற கான்செப்டோட மெயின் இம்பார்ட்டண்ட் மீனிங். அது ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் த வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு த அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேயே வந்து நம்ம எந்த பார்ட்டில் நம்ம அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம், அது எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் விசிபிளாக இருக்கும், அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஸ்கோப். நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இந்த ப்ரோக்ராம் ஆஸ் அ குளோபல் ஸ்கோப். ஸோ நார்மலாக நம்ம டிஃபைன் பண்ணுற வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த இதுலேயும் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேயும் வந்துட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் குளோபல் ஸ்கோப்பில் இருக்கும்போது. ஒன்ஸ் டிஃபைன்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் ஆக்சஸ் தட் வேரியபிள், பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு லிமிட் வேரியபிள்ஸ் ஸ்கோப் டு அ சிங்கிள் டெஃபினேஷன். ஸோ ஒரு வேரியபிள் ஸ்கோப்பை வந்து நம்ம லிமிட் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்றதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் ஸ்கோப்பாக இருக்கும்போது எல்லா இதுலேயும் எல்லா பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கோப்பை வந்து எது வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்கலாம், எது வந்து லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். திஸ் வே சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் கேன் நாட் அஃபெக்ட் த வேரியபிள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஒரு வேரியபிள் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். எந்த வேரியபிள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்னா அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, திஸ் வே சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் கேன் நாட் அஃபெக்ட் த வேரியபிள் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் அன்எக்ஸ்பெக்டட் வே. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம அந்த சேஞ்ச் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னும்போது அந்த ஸ்கோப் வந்து நமக்கு குளோபலாக இருந்ததுன்னா அது வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த வேல்யூவை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அதே வந்து லோக்கலாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிள் லோக்கலாக இருக்கும்போது வெளியில் அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற வேரியபிளை வந்து உங்களுக்கு வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேரியபிள் ஸ்கோப். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் இன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் வாட் வேரியபிள்ஸ் ரியலி ஆர். வேரியபிள்ஸ்னால் என்னன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியலி தே ஆர் அட்ரஸஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றத ஒன்றும் இல்லை, அட்ரஸ் தான், அட்ரஸுக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் வந்து வேரியபிள்ஸ். ரெஃபரன்சஸ் ஆர் பாயிண்டர்ஸ். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்குற ரெஃபரன்சஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் தான் அது. ஸோ அன் ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. ஸோ ஒரு மெமரிக்கு நம்ம கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மெமரி அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். வென் யூ அசைன் அ வேரியபிள் வித் colon equal to an instance, you are binding the variable to that instance. Multiple variables can be mapped to the same instance. So, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் திங் நீங்கள் திரும்பவும் நான் வந்து ரீகேப் பண்ணுறேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். வேரியபிள் 1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்கும்போது அந்த 10 அப்படின்றத ஆப்ஜெக்ட் எதனோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்ற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இந்த 10 அப்படின்ற வேல்யூ. ஸோ நம்ம நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரெஃபர் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வேல்யூஸ்னு சொல்லுவோம். பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுன்னு ரெஃபர் பண்ணுவீங்க. அதர்வைஸ் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணலான்னா அது இன்ஸ்டன்ஸுன்னு ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென் யூ அசைன் அ வேரியபிள் ஒரு வேரியபிள்னா வித் கோலன் ஈக்குவல் டு அன் இன்ஸ்டன்ஸ், இன்ஸ்டன்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட் என்ன வேணால் சொல்லலாம், யூ ஆர் பைண்டிங் த வேரியபிள் டு தட் இன்ஸ்டன்ஸ். அந்த வேரியபிளை வந்து என்ன பண்ணுறோம்னா பைண்ட் பண்ணுறோம், மேப் பண்ணுறோம், அந்த இன்ஸ்டன்ஸோடு மேப் பண்ணுறோம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப் டு த சேம் இன்ஸ்டன்ஸ்.
ஸோ மல்டிபிள் வேல்யூஸும் வந்து சேம் இன்ஸ்டன்ஸ்க்கு மேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் அப்படின்னு ஒரு வேல்யூவை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைவ் அப்படின்ற வேல்யூவை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த எக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், மேப் பண்ணுறோம். எதோட மேப் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸோட மேப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைவ் அப்படின்றது வந்து எதனோட இன்ஸ்டன்ஸ், எதனோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்டீஜர் கிளாஸ் இருக்கு இல்லையா, இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபைவ்ன்றது என்ன, இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அந்த இன்டீஜர் அப்படின்றது இங்கே எப்படி ரெஃபர் பண்ணணும், இன்டீஜர் கிளாஸ்ன்னு தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த இன்டீஜர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இந்த ஃபைவ், ஆர் இன்ஸ்டன்ஸ் தான் இந்த ஃபைவ். ஸோ இந்த வேரியபிள் நேமோட இந்த ஃபைவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேப் பண்ணுறோம். வி ஆர் ஜஸ்ட் பைண்டிங் இல்லை மேப்பிங், இந்த ரெண்டு மெத்தில் இது வேணால் சொல்லலாம், மேப் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி நான் வைன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், அந்த வைக்கும் வந்துட்டு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா ஃபைவ்னு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நார்மலாக நீங்கள் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கும்போது இதுக்கு தனி மெமரி லொக்கேஷன், எக்ஸுக்கு தனி மெமரி லொக்கேஷனும் வைக்கு உங்களுக்கு தனி மெமரி லொக்கேஷனும் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். அதே நான் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸில் வந்து ஃபைவ் இருக்குது அப்படின்னும் போது வையோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வையோட வேல்யூ இந்த எக்ஸோட மெமரி அட்ரஸை தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ எக்ஸ் அண்ட் வை ரெண்டுக்குமே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, சேம் வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே மெமரி லொக்கேஷனே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஓகே, நான் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோட வேல்யூ வந்து நான் இப்போ டென்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, எக்ஸோட வேல்யூ டென்னு ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வை வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அது தனியாக வந்துடும். உங்களுக்கு வையோட வேல்யூ வந்து ஃபைவ் ஆஸ்டிஸ் இருக்கும். எப்போ வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தனியாக மெமரி லொக்கேஷன் எடுத்துக்கும். ஒரே வேல்யூ இருக்குது, ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் அண்ட் வை வந்து ரெண்டுமே வந்து ஒரே இன்ஸ்டன்ஸையே வந்துட்டு ஒரே மெமரி லொக்கேஷனையே பாயிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அது அங்கே நமக்கு தியரட்டிக்கலாக வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தியரி நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு படிக்கிறேன். வென் யூ அசைன் அ வேரியபிள் வித் colon equal to an instance, so variable with to an instance, நம்ம variable பேர் என்ன, x, நம்மளுடைய instance என்ன, 5, so variable equal to 5, you are binding the variable to that instance, நம்ம bind பண்ணுறோம் அந்த variable இன்ஸ்டன்ஸோட bind பண்ணுறோம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப் டு த சேம் இன்ஸ்டன்ஸ். மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் அண்ட் வை அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்ட் டு த சேம் இன்ஸ்டன்ஸ். ஒரே இன்ஸ்டன்ஸாக இருக்கும்போது அது ரெண்டும் நமக்கு அதே ஒரே இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம மேப் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் பேராக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மேப்பிங் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அடுத்த பேராகிராஃப் போகலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் திஸ் மேப்பிங் வித் நேம் ஸ்பேசஸ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேப்பிங் எல்லாமே எப்படி ட்ராக் பண்ணோம்னா, நேம் ஸ்பேசஸ் வச்சு ட்ராக் பண்ணும். அப்போ நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா என்ன? ஸோ நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா, நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் த நேம்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட். அது ஒரு கண்டெய்னர். எதுக்கு? மேப்பிங் வேரியபிள்ஸை வந்து ஆப்ஜெக்டோட மேப் பண்ணுறதுக்கு ஆக யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர் அது. யூ கேன் திங்க் ஆஃப் திஸ் அஸ் அன் டிக்ஷனரி கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். இந்த வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் திஸ் வித் இட்ஸ் மீனிங் இன் டிக்ஷனரிஸ், வெரஸ் நேம்ஸ் ஆர் மேப்டு வித் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம டிக்ஷனரி நார்மல் நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. Words are mapped with its meaning. Words என்ன பண்ணுவாங்க டிக்ஷனரியில் மீனிங்கோட மேப் பண்ணுவாங்க. அதே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கும்போது நேம்ஸ் ஆர் மேப்டு வித் த ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் சொல்கிறாங்க.
This allows access to the objects by names you choose to assign to them. So idana vandu ungalku example vandu ungalku kudukuren. So namespaces abinum bodhu namespaces abinadhu eppadi implement pannuvaanga abina program idhula python la abbi nam paakum bodhu dictionary use pannuvaanga. So dictionary indradhume vandu और डेटा टाइप था सो इधर ये प्ले इरुको नम्म वेरिएबल फर्स्ट ना मैंने यूज़ पनेर को इंगे अभी ना एक्स यूज़ पनेर को सो इधर वंदे ना मैंने सोला ला अभी ना नेम ऑफ़ द वेरिएबल सो नेम अन हट तकला सो इंस्टेंस दा वंदे ना मैंने ना सोलो इंस्टेंस इन सोला ला इलो ऑब्जेक्ट सोला ना ना इंगे जस्ट ऑब्जेक्ट इन स्पेसिफाई पन रहा so in the name of the variable vandu x object vandu 5 so in the x da eppadi map a irukku 5 abrina instance oda map a irukku idu vandu nama enna solvom na idu da vandu nama name space abrin solvom even ning y kuda eduthukalam multiple variable eduthukalam y na ungalku thani thaniya define pandradnala just na vandu 15 nu kudukuren and idu vandu or 10 nu value kudukalam so ipo multiple variables irukku so ipo x indra variable name vanda inda object 15 oda map a irukku 5 indra or name variable name vanda 10 indra object oda vanda map a irukku so idu da vanda enna solvom appadina idha vanda manage pannadhu ipo inda program la inda x and y irukku appadinum bodhu inda x and y okku theveyana or space vanda create pannadhu सो इत इत नाम नेम स्पेस अब इत व डिक्शनरी अब कॉन्सेप्ट मूलमदा इम्प्लीमेंट पड़ा सो इत नेम अब डिक्शनर अब की अब अंड इत वा डिक्शनर अब पाता वैल्यूवा सो इत एक्स की अः वैल्यू अब नम पाता 15 अब सो अदारी वै अ की की वो ना रेफर पड़ी अल्यू 10 वो ना एक्सट्राक्ट पड़े सो इतना नेम स्पेस अब कॉन्सेप्ट वो इं रेफर पड़ा इन द फॉलोइंग एग्जांपल ए इज फर्स्ट मैप्ड टू द इंटीजर 5 इन दिस केस ए इज अ वेरिएबल नेम व्हाइल द इंटीजर वैल्यू 5 इज द ऑब्जेक्ट Then B is said to equal to A. This is actually means that B is now bound to the same integer value as A, which is 5. A becomes 5 and B becomes A. So example kuduthirukanga idla. So the mapping concept dhaan kuduthirukanga. A and B. A vandu initially 5 nu irukka. A equal to B nu kuduthirukanga. B yum vandu endha object refer pannadhu appadina 5 indra object A refer pannadhu. Now consider the following extension of the above statement. A becomes 5 and B becomes A and A becomes 3. If you then change the A to A to be equal to 3, a budding programmer might expect B also to be equal to 3, but that is not the case because B is still mapped to the integer value of 5. The only thing that changed is A, which is now mapped to the integer value 3. இப்ப நம்ம பார்த்ததுனா so A equal to 5 னு கொடுத்திருக்கோம் B equal to A னு கொடுத்திருக்கோம் again A equal to 3 னு change பண்ணும்போது A B யும் change ஆயிடும் அப்படி நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது so B ஓட வேல்யூ as it is அப்படியே தான் இருக்கும் A ஓட வேல்யூ மட்டும் 3 னு அப்படி change ஆகும் mapping after changing the value of A so map எப்படி இருக்கும் mapping वैल्यू चेंज आना था कपरों ए वन द थ्री आर रेफर करनो बी वन द फाइव आर रेफर करनो द स्कोप ऑफ द वेरिएबल इज दैट पार्ट ऑफ द कोड कोड वेयर इट इज विजिबल एक्चुअली टू रेफर टू इट यू डोंट नीड टू यूज एनी प्रीफिक्सेस देन लेट्स टेक एन एग्जांपल स्कोप பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க டிஸ்ப் அப்படிங்கற ஃபங்ஷன்ல a equal to 7 அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க when you try to display the value of a outside the procedure so idu vandu inda a equal to 7 abrindradhu edhila irukku abbi nam paathona disp abrindra function la irukku so idu outside the procedure inda definition la inda velila vandu nama a refer pannumbodhu enna agum abrina the program flags
flats, the error name A is not defined. This is because the lifetime of the variable is only till the end of the procedure. ஏனா அந்த A அப்படின்றதுக்கான லைஃப் டைம் வந்து அந்த ப்ரொசீஜர் எண்ட் ஆகிற வரைக்கும் தான் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய லைஃப் டைம் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. ஆல்சோ த ட்யூரேஷன் ஃபார் விச் த வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் இட்ஸ் லைஃப் டைம். ஸோ ட்யூரேஷன் எது வரைக்கும் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்வோம், அலைவாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டிஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், A=7 இருக்குது. ஸோ அந்த டிஸ்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த ஏ அப்படின்ற ஃபங்க்ஷனோட லைஃப் டைமும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் அதனுடைய ஸ்கோப் என்ன சொல்லுவோம்னா லோக்கல் ஸ்கோப், அந்த டெஃபினேஷன் வரைக்கும் தான் இருக்கும். அது அவுட் சைட் த ஃபங்க்ஷன் வரும்போது அதனுடைய ஸ்கோப் வந்து உங்களுக்கு இருக்காது, அதை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த ஸ்கோப்பிங்கோட ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்இஜிபி ரூல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.